தொடர்ந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போகணும் அப்படின்னு நியத்து வச்சு நான் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு போனேன். உங்களை மாதிரி டீனேஜ் பிள்ளைகளை சந்திச்சேன். என்ன காரணம் டீனேஜ் பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த நாட்டில் போதைப் பொருட்களை அழிப்பதற்கு வழி இல்லை, ஆபாச வீடியோக்களை அழிப்பதற்கு வழி இல்லை, ஒழுக்கமாக ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வழி இல்லை. எல்லா இடத்திலும் மிக மிஞ்சி போதைப் பொருட்கள் பெட்டி கடையில வரப்பு கிடைக்குது, அதை தடுக்கிறதுக்கு இங்க வழி இல்லை. பெண்ணை போக பொருளாக மாற்றக்கூடிய சினிமா பாட்டு கேவலங்கள், பெண்ணுடைய உடலை காட்சி ஆக்கக்கூடிய கேவலங்கள், இவற்றிலிருந்து தடுக்கிறதுக்கு வழி இல்லை. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் நான் இவனை லவ் பண்றேன் அப்படின்னு லவ் பண்ண போறீங்க, எந்த எந்த நம்பிக்கை? எதுக்குமே வழி இல்லை, எந்த பாதுகாப்புக்கும் எந்த வழியும் இல்லை. எந்த நம்பிக்கையில லவ் அஃபேர்? இன்னைக்கு கிளாஸ்ல 50 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 25 பிள்ளைகள் லவ் அஃபேர்ல இருக்காங்க. என்னமா படிக்கிறீங்கன்னு கேட்டா, 8th படிக்கிறோம், 9th படிக்கிறோம், 10th படிக்கிறோம். மிக மோசமான சிச்சுவேஷன்ல நாடு போய் கொண்டு இருக்கிறது. நாங்க ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணியிருக்கோம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகவே, ஒரு நோட்டீஸ் வந்து தயார் பண்ணோம். இதுல 9 பாயிண்ட் இருக்கு. இந்த 9 பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, 90 பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய மரணத்திலிருந்து எடுக்கப்பட்ட 9 பாயிண்ட்ஸ். இந்த 9 பாயிண்ட ஃபாலோ பண்ணா பல மரணங்களையும் நம்மளால தடுக்க முடியும், பல பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதான். நீ பிள்ளைகளுக்கு கொடுங்க. பாய்ஸ் வந்து உங்க வீட்டுக்கு போய் உங்களோட படிச்சு முடிச்சுட்டு உங்களோட அம்மாக்களுக்கு கொடுக்கணும், உங்க வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுக்கணும். 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா பெரிய பிள்ளைங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக தெளிவாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத மிக வலிமையாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். கொஞ்சம் வேகமா கொடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, வீட்டுல டாய்லெட் இல்லாம தனியா ஏரிக்காட்டுக்கு டாய்லெட்டுக்கு போறது, அந்த இடங்கள்ல பாலியல் வன்கொடுமை மரணம் நடக்குது. தனியாக பள்ளிகளுக்கு போறது, கல்லூரிகளுக்கு போறது, அங்க அபியூஸ் நடக்குது. தனியாக வேலை இடங்கள்ல ஓய்வெடுக்க போறது, அங்க அபியூஸ் நடக்குது. முடிஞ்சவரை துணையோட தோழிகளோட கூட்டத்தோட இருங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி தர்றோம். பெற்றோர்கள் குழந்தைகளை விளையாட விட்டுட்டு தனியா எங்கேயாவது போயிட்டு வராதிங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட கூட்டிட்டு போங்க, தனியா நீங்க போகாதீங்க. அப்படி வீட்டை கூட்டிக்கிட்டு பிள்ளைங்க உள்ள இருந்தாங்க அப்படின்னா, தாய் தகப்பனை தவிர வேற யாருக்காகவும் கதவை திறக்காதீர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுங்க. குறிப்பா பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல அதே ஊர் ஆண்கள் இருந்தால், டீனேஜ் காதல், 11 வயது முதல் 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்நிய ஆண்கள்ட்ட மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. ஒருவேளை உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு அவனால சொன்னா, ஆளுக்கு வயசு நல்லபடியா செத்துருன்னு சொல்லுங்க. அவன்கிட்ட போய் கருணை கொண்டு கருணை காட்டி கொண்டு, ஐயோ நான் இல்லைனா செத்துருவானாமே என்ன செய்யறது அப்படின்னு இப்ளீசிடம் கருணை கொள்ளாதீர்கள். யோக்கியமானவன் பொம்பளை பிள்ளை பின்னாடி வரமாட்டான். நல்லவன் என்ன செய்ய மாட்டான், பொம்பளை பிள்ளை பின்னாடி வந்து லவ் பண்ற நீ அப்படின்னு வந்து நிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், அவன் ஒரு உயர்ந்த பாதையை தேர்ந்தெடுத்திருப்பான், அவன் அந்த வேலையை செய்வான். பொறுக்கினா படிக்கிற ஸ்கூல் பிள்ளை பின்னாடி லவ் பண்றேன்னு வருவான். எனவே வார்த்தைகளை நம்பாதீர்கள், மயங்காதீர்கள். எந்த ஆணையும் இரண்டாம் முறை திரும்ப பார்க்காதீங்க. பார்த்துட்டீங்கம்மா யதார்த்தமானது, இரண்டாவது முறை திரும்ப பார்த்தியே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்கடி அப்படி நினைச்சிடாதீங்க. திரும்ப பாக்குறாதீங்க. இரண்டாவது முறை திரும்ப பார்த்தா மூணாவது இடம் பார்க்க தோணும். மூணாவது இடம் பார்க்க தோணா போன் நம்பர் ஷேர் ஆகும். பிறகு எல்லா வழிகேடுகளும் நடக்கும். நம்மளோட உடம்பை எடுத்துக்கிட்டு கசைக்கு தூர தூக்கி போட்டு நடுத்தருவில் போடும்போது உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே இரண்டாம் முறை எந்த ஆணையும் திரும்ப பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா ஒரு கேமரா 20 ஆண்கள் பொள்ளாச்சி பயங்கரங்கள் என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும், லவ் பண்றேன்னு சொல்லி. எனவே டீனேஜ் பிள்ளைகள் மிக கவனமாக இருங்க. டீனேஜ்ல வரக்கூடிய ஹார்மோன்களோட தூண்டுதல்கள், ஹார்மோன் அப்படிதான் சொல்லும், அவனை லவ் பண்ணுவோம், அவன்கிட்ட பேசுவோம், ரொம்ப குழு குழு இருக்கு அப்படின்னு ஹார்மோன் சொல்லும்.
ஆனால் அதை எதிர்கொண்டு எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நான் எவனையும் நான் திரும்ப பார்க்க மாட்டேன், என்னுடைய பார்வையை நான் தவிர்த்துக் கொள்வேன் அப்படின்னு பிள்ளைகள் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நீங்க உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரும் படிச்சு எல்லாம் பசுமா இருப்பாங்க சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் படிக்கும், ஆனால் முழு ஒழுக்கத்தோடு இருக்கும். 35 மார்க் வாங்கினா போதுமா, பாஸ் பண்ணா போதும், நல்லபடியா இருக்க அல்லாஹ் அது தந்திருக்கிறான், பரவாயில்ல அல்ஹம்துலில்லா. ஆனா ஒழுக்கம்னு எடுத்து மார்க் போட்டா எல்லாரும் 100 வாங்கும். 100 மார்க் ஒழுக்கத்துல வாங்காம நீங்க என்ன செஞ்சு உருட்டி பரட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் படிங்க, ஆனா முழு ஒழுக்கத்தோடு இருங்கள். யார்கிட்டையும் எந்த அண்ணி ஆண் வெட்டுறது பொருட்களை வாங்காதீர்கள். 5 வயசுல வெளியே விளையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா மிட்டாய் கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் கொடுக்குறேன், கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிடுறான். அந்த பிள்ளைகளும் கூட போயிருக்காங்க. சின்ன குழந்தைங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியல ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சரிதாதா 60 வயசு அதே ஏரியால அதே தெருவில் வச்சு ரேப் பண்ணி இந்த பிள்ளையை கொண்டு போட்டார்கள். இந்த ரமலான்ல பாண்டிச்சேரியில நடந்த விஷயம், ரமலான்ன்ற நாளைக்கு முன்னாடி. அப்போ பொருட்களை 5 வயசு பிள்ளைகள் ஐஸ்கிரீம் மிட்டாய் வாங்குறாங்கன்னா, 12 வயசு பிள்ளைகளுக்கு லிப்ஸ்டிக் மேக்கப் கிட், 17 வயசு பிள்ளைகளுக்கு சாப்பாடு சுடிதார், 25 வயசு பெண்ணுக்கு பணத்தை கொடுத்து ஏமாற்றக்கூடிய உலகம். நீ வறுமையில இருக்கிறியா, உன்னை நான் பாத்துக்கிறேன், ஓ நீ கஷ்டப்படுறியா, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய அந்நிய ஆண்கள். இப்படி மகரம் அல்லாத அந்நிய ஆண்கள் எதை தருவதாக சொன்னாலும் வாங்காதீர்கள், ஹராம், அதுக்கு ஆசைப்படாதீங்க. தவிர்த்துட்டாலே பல வழிகேடுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்களா, சொல்லி கொடுத்துருக்காங்களா? இனி குட் டச்சும் தேவையில்லை, பேட் டச் பாடமும் தேவை. டோன்ட் டச், என்ன சொல்லணும், டோன்ட் டச். தாய் தகப்பனை தவிர பிள்ளையை யாருமே தொட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை, தள்ளினே பேசுங்க, நீங்க தொடாதீங்க. அப்படி யாராவது அம்மா அப்பாவை தவிர வேற யாராவது உங்களை தொட்டு தொட்டு பேசுறாங்கன்னா, அது யாரா இருந்தாலும் சரி வீட்டுல உடனே போய் அம்மாட்ட சொல்லி கொடுங்க. குட் டச் பேட் டச்ங்கிறதெல்லாம் தாண்டி இனி பெண் பிள்ளைகள் சொல்ல வேண்டியது என்ன, சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரியான பல்வேறு கொடுமைகள் மரணங்கள் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சா அந்த உலகம் இன்னைக்கு அழிய போகுதா அப்படின்னு இல்லை. நாம் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் பெண்ணே தைரியமா இரு அப்படிங்கிற இந்த பரப்புரை பயணத்தை தொடங்கி இன்னைக்கு 41வது நாள். இங்க இருக்க எல்லா பிள்ளைகளும் உறுதிமொழி எடுக்க முடியும், நாங்கள் லவ் அஃபையர்ல விழுக மாட்டோம், வழிகேட்டில் விழுக மாட்டோம், தனியா எங்கேயும் போக மாட்டோம், வரமாட்டோம், ஒரு பாதுகாப்பான சிச்சுவேஷன் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு இங்க இருக்க பிள்ளைகள்லாம் முடிவெடுத்தா அத்தனை குடும்பங்களும் பாதுகாக்கப்படும் அப்படிதானே, ஒவ்வொரு பெண் பிள்ளையும் பாதுகாக்கப்படுவாள் அப்படிதானே. இந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்யணும். நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹெச்எம்கிட்ட போய் இந்த நோட்டீஸை குடிச்சு நாங்கள் பெண்கள் பாதுகாப்புகளோட வீட்டுக்கு போனோம், எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் நீங்க இத வந்து படிச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க ஏத்தி வைங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு உங்க ஸ்கூல்ல போய் ஹெச்எம் கிட்ட போய் நோட்டீஸ் கொடுங்க. நிகழ்வுக்கு தலைப்பே பெண்ணே தைரியமா இரு. ஆனா நோட்டீஸ் கொடுக்கவே பயந்தோம்னா ஒரு பிள்ளைக்கு எப்படி இந்த செய்தியை நம்ம ஏத்தி வைக்கிறது? நீங்க போட்டிருக்க பர்தாவும் ஹிஜாபும் உங்க தைரியத்துக்கு எந்த விதத்திலும் தடை கிடையாது. இந்த ஹிஜாவும் இந்த பர்தாவும் நீ தைரியமானவள், எந்த ஆணுக்கும் உன்னுடைய உடலோ முடியோ முகமோ காட்சி கிடையாது, காட்சி பொருள் கிடையாது அப்படிங்கிற வைராக்கியத்தை பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த பர்தாவும் ஹிஜாவுமே தவிர, இதை போட்டுக்கொண்டிருக்கிறதுனால நான் ரொம்ப பயந்துருக்கேன்னு யாராவது நினைச்சீங்கன்னா நாம் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. நிறைய டீனேஜ் பிள்ளைகளை பாக்குறேன், பயப்படுறாங்க, எதுக்கெடுத்தாலும் பயம், என்ன பயம், பயமுறுத்தி உங்களை யாராவது வளர்க்குறாங்களா? இறை அச்சம், இறைவனுக்கு மட்டும்தான் பயம். இந்த சமூகம் காட்டக்கூடிய இந்த கேவலங்களுக்கு எல்லாம் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா இருந்து வேலை செய்யணும். படிங்க, நல்லா படிங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு உயர்ந்த லட்சியத்தோட படிங்க. பின்னாடி பக்கத்துல ஒரு க்வெஸ்சன் இருக்கு, நீ என்னவாக போற, உனக்கு என்ன உயர்ந்த லட்சியம் இருக்குது, நீ என்ன சாதிக்க போற, உன்னை பற்றி நீ என்ன உயர்வாக நினைக்கிற,
பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் எழுதுங்க. எழுதி உங்க கையில போட்டு நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இறைவன் அதை கபூல் செய்வானாக. எழுதுவீங்களா எல்லாரும்? நம்மளை பத்தி நமக்கு என்ன தெரியுதுன்னு இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும். அதனால தைரியமா இருக்க. இந்த பர்தா, ஹிஜாப், நோஸ் பீஸ் இது எல்லாமே நம்முடைய தைரியத்துக்கானதும் பாதுகாப்புக்கானதும் உண்டானே தவிர கோழைகளாக இருப்பதற்கு அல்ல. நாம் மற்ற ஆண்களோட பார்வையில இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்றோம். அவங்களுக்கு வந்து நம்ம காட்சி பொருள் கிடையாது அப்படின்றத வலிமையா சொல்லிக்கிறோம். எனவே நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த விஷயங்களை கத்துக்கோங்க. மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை சொல்லிக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருப்பாங்களே ஸ்கூல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை பத்தி பேசி இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ்.